வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ஷை வாரம் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா 60 வயசுல கூட மராத்தன் ஓடலாம், தள்ளாத வயசுல கூட தடி இல்லாம நடக்கலாம். அப்படி என்ன செய்ய போறோம்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு முடக்கத்தான் பணியாரம் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நம்ம வந்து தேவையான அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின பாதி பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிள்ளை மல்லித்தழை, அப்புறம் தோசை மாவு எடுத்துருக்குறோங்க. இந்த தோசை மாவுலேயே நம்ம பணியாரம் செஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்புறம் கடாயை ஆன் பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து 1 ஸ்பூனு சீரகம், 4 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து இந்த முடக்கத்தண்ணீர் லேசாக வதக்கிக்கலாம். லேசாக வதக்கினா போதும். கீரை வதங்கிருக்கு. இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட் ரெடி, அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சு நான் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்தேன், கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வடித்தோன்னு 1 ஸ்பூனு உளுந்து கடலைப்பருப்பு, கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. நம்ம இதை வந்து திரும்ப பணியாரமாக சுட போகிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் வெந்துக்கும். அது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிள்ளை மல்லித்தழை இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வதங்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தாளிச்சு கொட்டியாச்சு. இதுக்கு நம்ம வந்து மாவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ திரும்ப நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கி கொட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து நம்ம பணியாரக்கல்ல வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கட்டும். எண்ணெய் காயட்டும். நம்ம வந்து தமிழில் ஒரு தனி சிறப்பு இல்லை, தமிழ்னாலே சிறப்பு தான். என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு காரண பெயர் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும். இப்போ நம்ம முடக்கத்தான் சொல்கிறோம். என்ன காரணம்? முடக்கு ப்ளஸ் அத்தான். முடக்குவாதத்தை அறுக்கக்கூடியது, அடியோடு அறுக்கக்கூடியது. அந்த காலத்துல எல்லாம் 90 வயசுல கூட துணை இல்லாமல் தோலை நிமித்து நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே மூட்டு வலி, 3 படி சேர்ந்தாப்பில் நடந்தால் மூச்சு வாங்குது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மளோட உணவு முறையும் வாழ்க்கை முறையும் தான். இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், வாரம் ஒரு டைம் நம்ம வந்து மூலிகையில் நம்ம உணவு முறையில் சேர்த்துக்கிட்டு வரலாம். இப்போ நம்ம வெந்துருச்சோன்னு பார்க்கலாங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பிக்கலாம். இப்போ வந்து எல்லா பணியாரமும் நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம வந்து இப்படி பணியாரமாக தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ஊத்தப்பமாவோ தோசையாவோ இல்லை முடக்கத்தான் வந்து துவையலாவோ இல்லை பச்சையாக முடக்கத்தான் ஜூஸோ இல்லை முடக்கத்தான் சூப்பாவோ நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம். அப்புறம் வந்து முடக்கத்தானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாது உப்பு, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. முடக்குவாதம் மட்டும் இல்லை, கால் வலி கை வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அப்புறம் ஏன் நம்ம இத்தனை தாளிச்சு கொட்டி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கசப்பு சுவை இருக்குதுங்க.
அந்த கசம் இது மாதிரி கொஞ்சம் வறுத்து அந்த மசாலா கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த அந்த சுவை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க. பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பணியாரத்தையும் இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பணியாரத்தையும் எடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ பணியாரம் செஞ்சோம் இல்லையா, அதுலேயே அந்த மாவுலேயே கொஞ்சமாக, அது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி நம்ம அப்படியே ஒரு ஊத்தாப்பம் ஊற்றி பார்க்கலாம். கல் சூடாயிடுச்சு. குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். ஊற்றி பாருங்கள், நம்ம ஊத்தாப்பத்தை திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பொருளையும் நம்ம வந்து கூகுள்லேயே தேடாதீங்க, தேடுங்க வேணான்னு சொல்லலை. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் உள்ள பொருளையும் கொஞ்சம் தேடி என்ன இருக்குது, நம்ம சுற்றிலும் என்னென்ன இருக்குங்கிறத கவனிங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, நான் அடுப்பாக பண்ணிவிட்டு ஊத்தாப்பம் எடுத்துக்கலாம். இது தோசையாக ஊற்றலாம், ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக தான் வரும். நம்ம கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, மொத்தமாக தான் வரும். இதுக்கு வந்து சைடிஷ் எதுவும் தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். அப்படி எதுவும் வேணும்னா நம்ம சட்னி வெரைட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னினா எப்படின்னா பொட்டுக்கல்லாம் போட்டு அரைக்காமல் வெறும் தேங்காய் துவையல், இல்லை தக்காளி சட்னி, கார சட்னி அது மாதிரி, இல்லாட்டியும் குருமா யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து அவ்வளோ ஆப்ட் ஆகாது, வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு குருமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மூட்டு வலியெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. ஓகே, பை, தேங்க்யூ.